ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சௌந்தர்யா செந்தில் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று நாங்கள் ஒரு நியூஸ் பார்த்தோங்க அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு தோணுன சில விஷயங்களை அது உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நேற்று எல்லாேருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க கர்நாடகா ஸ்டேட் மைசூரில் வந்துட்டு ஒரு யங் கப்புள் ஃபோட்டோஷூட்காக போய் அவங்க இறந்த அந்த துயரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு பேச போகிறோம் எல்லா லைஃப்லையும் வந்துட்டு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிடாதுங்க அப்படி அமைஞ்சாலும் அதை சரியாக கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறவங்க ஒரு சிலர் தான் ஆனால் இந்த கப்பலுக்கு அது ரெண்டுமே சரியாக அமைஞ்சிருக்கு சஞ்சய் சசிகலா இவங்க வந்துட்டு கடந்த அஞ்சு வருஷமாக லவ் பண்ணி அந்த லவ்வை ச சரியாக அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட கன்வேவும் பண்ணி அதை கல்யாணமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் தான் அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் போயிருந்துருக்காங்க மைசூர் பேலஸ் முதுகுத்தூர் கோவில் அப்புறம் தலக்காடு காவேரி ஆறு இந்த எல்லாம் கவர் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க எல்லா பிளேஸஸையும் முடிச்சுட்டு கடைசியாக அவங்க தலக்காடு காவேரி ஆறு அந்த இடத்துல வந்துட்டு ஷூட் பண்ணுறப்போ போட்டுக்கு பதிலாக பரிசில் போனால் ஃபோட்டோஸ் வந்துட்டு அழகாக வரும் அப்படிங்கிறதுக்காக பரிசிலில் போயிருந்துருக்காங்க முன்னாடி கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு பரிசில் போயிருந்துருக்காங்க பின்னாடியே ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வேறு பரிசல்ல போயிருந்துருக்காங்க அப்படி போயிட்டு போயிட்டுருக்குறப்போ சசிகலா வந்துட்டு அவங்க டைட்டானிக் படத்தில் வர அந்த ஒரு ஃபேமஸான போஸ் அதை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ அவங்களோட அவங்க வந்து ஹை ஹீல் போட்டிருந்ததுனால லைட்டாக ஸ்லிப் ஆயிருக்காங்க அதனால் பரிசு லைட்டாக தடுமாறி இருக்குது அந்த தடுமாற்றத்தை அந்த நேரம் பார்த்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஆற்றுல தண்ணியோட வேகம் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால பரிசில் ஓட்டுறவருனால அதை வந்துட்டு பரிசில் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ பரிசு கவிழ்ந்துருச்சு பின்னாடியே அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டுருக்காங்க அவங்க கண் முன்னாடியே வந்துட்டு இந்த நிகழ்வு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருக்கு அவங்க கதறாங்க பதறாங்க ஆனால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணும் பையனும் வந்துட்டு உள்ளே மூழ்கி இறந்துடுறாங்க அந்த பரிசில் ஓட்டுனவர் வந்து நீச்சல் தெரிஞ்சதுனால கரைக்கு தப்பிச்சு போயிடுறாரு ஸோ இந்த இன்சிடென்ட் இப்படி முடிஞ்சிருக்கு ஒரு ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயம் இதை நான் வந்துட்டு யூடியூப்பில் தாங்க பார்த்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு நம்ம அவங்கள திட்டியும் போட்டிருந்தாங்க அந்த கப்புல்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியல் லைஃப்குள்ளே போ போனதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு இந்த நேரம் இப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சில கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன் ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிறது ஸோ எந்த கப்பிலாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இதுவே ஒரு புது இடத்துக்கு போகிறப்போ ஒரு ஆற்ற க்ராஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இது நடந்தது தான் மேபி திட்டாமல் இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து சமைக்கிறப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த குக்கர் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் தான் இந்த காலத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அவங்க வேறு ஏதாவது கருத்து வ வளர்ச்சி இந்த டெக்னாலஜியை பற்றி வேறு ஏதாவது சொல்ல வந்திருக்கலாம் ஆனால் அதை வந்துட்டு இவங்க விஷயத்தில் சொன்னது வந்துட்டு சரியாக இருக்குமா அப்படின்னா எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு ஸோ அது வருத்தமான ஒரு விஷயம் அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கிறது பரவாயில்ல அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சேஃப்டி மெஷர்ஸ் இருந்திருந்தால் பரவாயில்ல ஏதாவது லைஃப்ரிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்துட்டு நீச்சல் தெரிஞ்சிருந்தால் அவங்க கொஞ்சம் தப்பிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி பேசுகிறத விட அந்தளவுக்கு கூட நீச்சலை பற்றி நம்ம பேசலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு இந்த வீடியோ பண்ணணும் இதில் வந்துட்டு ஒரு அவேர்னஸாக நம்ம இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்க காலத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே முக்கால்வாசி நீச்சல் தெரிஞ்சிருந்தது ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்னு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக பாதிக்கு கம்மியாக தான் நீச்சல் தெரிஞ்சவங்க இருப்பாங்க பாதிக்கும் மேலே நீச்சல் தெரியாதவங்க இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் ஏன் இவ்வளோ பேசுகிற எனக்கே வந்துட்டு நீச்சல் தெரியாதுங்க இந்த கொரோனா கர்ஃப்யூ டைமில் என்னோடய கணவர் மூலமாக தான் நான் இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டேன் நான் இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டதுனால இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு எனக்கு தெரியுது ஏன்னா சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் பெருசாக நீச்சல் கற்றுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க சின்ன வயசில் நம்ம வந்துட்டு சின்ன குழந்தைங்களிலேயே கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி ஏன்னா பெருசாக நம்மளுக்கு நீச்சல் கற்றுக்கறதுக்கு அதுக்கான சூழ்நிலை அளவுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குமா அப்புறம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இப்படி நிறைய இருக்குது அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலையே நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன் மேபி அந்த இந்த இன்சிடெண்ட்டில் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு தப்பிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம எவ்வளோவோ நியூஸில் வந்துட்டு பார்க்குறோம் ஆற்றுல வந்துட்டு குளிக்க போனவங்க இறந்துட்டாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு ஆனால் அவ்வளோ வந்தும் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் நீச்சல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம முக்கியமாக நம்ம எடுத்துக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் சும்மா யூடியூப்பில் நம்ம அடித்து பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய குட்டி குட்டி குழந்தைங்க ஒரு வயசோட ஒரு வயசு கூட ஆயிருக்காது ஆனால் அந்த குழந்தைங்கள்லாம் அழகாக நீச்சல் அடிக்கிறாங்க அங்கே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் நம்ம கண்ட்ரியில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது நம்மளாம் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆற்றுல சேத்துல மண்ணில் ரொம்ப இயல்பா அந்த ஒரு தலைமுறை ஒரு ஒரு மக்கள் அந்த மாதிரி மக்கள் நம்ம நம்ம இருக்கிற நம்ம எல்லாரும் சோ கண்டிப்பா நம்ம நீச்சல் தெரியல அப்படின்னு நிக்க கூடாது ஸோ எல்லோரும் நீச்சல் கற்றுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் நீச்சல் கற்றுக் கொடுங்க பெரியவங்களாக இருந்து உங்களுக்கு நேரம் கிடைச்சி நீங்கள் கற்றுக்க முடிஞ்சால் நீங்களும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு குழந்தை இரு அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இதை வந்துட்டு அட்வைஸ் பண்ணுங்கள் இனிமே இந்த மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடக்காமல் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் நண்பர்களே நன்றி